ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்க திருமணி. இன்னைக்கு நம்ம இயற்கை வைத்தியத்துல கூந்தல் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். பொதுவாகவே புரோட்டீன் பற்றாக்குறை, விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி சத்துக்கள் தேவையான அளவு நம்ம உடல்ல இல்லை அப்படின்னாலே முடியோட வளர்ச்சி தடைபடுதுங்க. இந்த சத்துக்கள் எல்லாமே நம்முடைய உடலுக்கு சீரான வளர்ச்சியை தரக்கூடிய பொருட்களை தினந்தோறும் நாம சாப்பிட்டு வரணும். காலை எழுந்த உடனே பல் தேய்த்து விட்டு ஒரு தம்ளர் அளவு தண்ணீரை குடிப்பது உடல் ஆரோக்கியத்துக்கும் முடி வளர்ச்சிக்கும் மிகவும் நல்லதுங்க. டீ காஃபிக்கு பதிலா சத்து மாவு கஞ்சியை நீங்க குடிக்கலாம். காலையில இட்லி தோசைக்கு பதிலா கம்பு மாவு, கேழ்வரகு மாவு, வரகு, திணை இப்படிப்பட்ட சிறு தானியங்கள் சேர்க்கப்பட்ட உணவை நாம எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லதுங்க. சரி, இந்த கஞ்சி எப்படி வச்சு சாப்பிடலாம் அப்படிங்கறத பத்தி தான் இன்றைய குறிப்புல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்திரலாம். பாதாம் பருப்பு 4, ஆளி விதைகள் 1 டேபிள் ஸ்பூனு, நெல்லிக்காய் 1, பேரிச்சம்பழம் 2, சிறிய கேரட் 1. இதில் பாதாம் பருப்பையும் ஆளி விதைகளையும் ஒரு தம்ளர் தண்ணீரில் போட்டு முந்தைய நாள் இரவே ஊற வச்சிடணுங்க. மறுநாள் காலையில் ஒரு மிக்சி சாரை எடுத்து ஊற வைத்திருந்த பாதாம் பருப்பையும் ஆளி விதைகளையும் தண்ணீரோட மிக்சி சாரில் சேர்த்து கொள்ளணும். அதன் பிறகு பேரிச்சம்பழம், நெல்லிக்காயில் உள்ள அந்த கொட்டைகளை மட்டும் நீக்கிவிட்டு அதில் சேர்த்துக்கிறணும். மேலும் கேரட்டை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி சேர்த்து கொள்ள வேண்டும். தண்ணீரை விட்டோ அல்லது பாலை விட்டோ இந்த ஜூஸை அரைத்து வடிகட்டக்கூடாதுங்க, அப்படியே குடிச்சிடணும். தேவைப்பட்டால் நாட்டு சர்க்கரை அல்லது தேனை கலந்து நம்ம குடித்தோம்னா முடி வளர்ச்சிக்கு இது மிகவும் நல்லதுங்க. இந்த ஜூஸில் சேர்க்கப்பட்டிருக்கோம் அந்த ஆளி விதைகளில் ஒமேகா-3 அப்படிங்கிற சத்து அதிகமாகவே இருக்குது. இது முடி வளர்ச்சிக்கு அவசியமான தேவைப்படக்கூடிய இந்த சத்து கொண்ட ஆளி விதைகளை நம்ம தினமும் இந்த ஜூஸில் தான் கலந்து சாப்பிடணுன்றது கிடையாதுங்க. உங்கள் விருப்பம் போல் எதில் வேணாலும் கலந்து சாப்பிடலாம். எப்படி வேணாலும் விருப்பம் போல் தயாரித்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். கருமையான நீளமான கூந்தல் யாருக்கு தான் வேணாம்னு சொல்லுவோம். இது மாதிரி கஞ்சிகளை செஞ்சு நம்ம டெய்லி காலையில் சாப்பிட்டோம்னா கருகரு கூந்தல் உங்களுக்கு நிச்சயம் தாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.